வணக்கம். நம்ம ஊர் சமையல், நம்ம ஊர் சமையல்ல இன்னைக்கு நீர் கடுப்பை எப்படி சரி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதாவது தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தெரியுமாங்க, உண்மையிலேயே நீர் கடுப்பும் அவங்கவுங்களுக்கு வந்தாதாங்க தெரியும். நான் கூட ரெண்டு வருஷமெல்லாம் இந்த அவஸ்தப்பட்டிருக்கேன். அதை எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு க்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். வெயில் நேரம் ரொம்பவே நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி அதிகம் இல்லாட்டாலும் நீர் கடுப்பு ஏற்படும். அடுத்து மிக முக்கியமாக வந்து நீர் வரும்போது போகாமல் இதை கழித்து போய்க்கலாம்னு நம்ம அடக்கி வச்சாலும் நீர்க்கடுப்பு ஏற்படும். இந்த நீர்க்கடுப்பை நம்ம ஊர் முறைப்படி எப்படி வீட்டிலே நம்ம சரி செய்யலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் எங்கள் பாட்டி தாத்தா சொன்ன வைத்தியம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடுவர் மாதிரி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரம் வீடியோக்காக சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஒன்றும் பண்ண போதில்லை. வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து நம்ம யூரின் போகிற இடத்த கழுவினாலே போதும். இது வந்து உடனேயே கேட்கும், நீர்க்கடுப்பு உடனே குணமாயிரும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், நம்ம எல்லாருமே செய்யலாம். அடுத்து இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்பவே இதுவும் ஈஸியானது தான். நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை எடுத்து அதில் பிழிஞ்சு விடலாம். அது எலுமிச்சை பழம் ரொம்பவே நல்லது. நம்ம வந்து நார்மலாக எப்பவும் ஜூஸ் போட்டு குடிப்போம்ல, அதே மாதிரி தான் வெறும் தண்ணியில் நம்ம எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடலாம். உப்பு சர்க்கரை எதுவுமே நம்ம சேர்க்காண்டாம். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், இது வந்து ரொம்ப சுத்தமான எண்ணெய், நல்லெண்ணெயை வந்து சேர்க்குறேன். அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெறும் தண்ணியில் எலுமிச்சை பழம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே டைத்தில் நம்ம குடிச்சிருந்தோம், அவ்வளோதான், யூரின் ரொம்பவே சூப்பராக வெளியே வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது ஒன்று, ரொம்ப அடுத்து நம்ம ஈஸியாக செய்ய போகிறோம். ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துருக்கேன். அதாவது எலுமிச்சை பழம் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். சின்ன டம்ளர் கோட்ட மாதிரி தண்ணி ஊற்றி அதை பொதும வைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி. இது கருப்பட்டி வந்து மெல்ட்டான கருப்பட்டி, அதனால் அதுவும் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட வந்து முழு கருப்பட்டியாக இருந்தால் ஒரு கால் பகுதி கருப்பட்டி துண்டை நமக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி வச்சா நம்ம வந்து அதை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதையும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி மெல்ட் ஆனதுனால நான் தண்ணி ஊற்றினா உடனே கரைக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம இதை கரைச்சிடலாம். இதை நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம். நம்ம இப்படி கரைச்சி யூஸ் பண்ணுறதுனால இதில் ஒருக்க குப்பை மண் இந்த மாதிரி எறும்பு ஏதாவது இருந்தால் கூட அது வெளியே வந்துடும். நான் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரத்து மேலே ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன். அந்த அரிப்பில் வந்து நம்ம கரைச்சி வச்சு அந்த கருப்பட்டி தண்ணியை அதில் சேர்க்குறேன். இதில் வேண்டாத டஸ்டெல்லாம் வெளியே வந்துடுச்சு. இப்போ இன்னும் ஒரு பாத்திரத்தில் புளி நனையை போட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா கரைச்சிடலாம். புளி தண்ணியும் நல்லா கரைச்சிட்டோம்னா அந்த சாரெல்லாம் அதில் இறங்கிடும். இது இருக்க கொட்டை அந்த சக்கை எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் வச்சு வச்சுருக்கோம்ல, அதே பாத்திரத்தில் இந்த புளி கரைச்சலையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கருப்பட்டி கரைச்சல் தண்ணி போயிருக்கு. இப்போ ரெண்டாவது நம்ம புளியை கரைச்சி ஊற்றுற இந்த தண்ணியும் அதில் சேருது. அவ்வளோதான், நம்ம இப்படி ஃபில்டர் பண்ணும்போது இதுலேயும் தேவையில்லாத சக்கையெல்லாம் எடுத்துடலாம். இதை வேஸ்ட்டில் போட்டுடலாம். நல்லாவே நம்ம வந்து புளிச்சக்கையெல்லாம் கரைக்கிறதுக்காக இந்த ஃபில்டரில் கையை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினா எல்லாம் சக்கை அந்த சாறு எல்லாமே நல்லாவே அந்த பாத்திரத்தில் இறங்கும். அவ்வளோதான், அதையும் எடுத்துடலாம். இதை வேஸ்ட்டில் போட்டுடலாம். இந்த தண்ணி வந்து இப்போ நம்ம வந்து அப்படியே குடிச்சிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து குடிச்சிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு கேட்டுரும். நம்ம ஊரில் அந்த காலத்துலேருந்து சொல்கிற ஒன்று, இந்த புளியும் கருப்பட்டியும் சேர்ந்த கரைச்சல் தாங்க. இது சின்ன வயசுலேருந்தே எங்கள் பாட்டி வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. நீர் கடுப்புனாலே இந்த மாதிரி குடிச்சிருங்க, உடனே கேட்டுருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் குடிச்சு பழகிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். அதோட அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் வந்து பழைய சாதம் சாப்பிட்டு பாருங்களேன். அதுவும் உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரும். நீர் மோர், மோர் நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு நீர் கடுப்பு வர்றதை தடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது என்னடா பாட்டி சொல்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. நிஜமாகவே வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பாருங்கள். எப்போவுமே உங்களுக்கு நீர் கடுப்பு வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.